ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில் மூலம் தண்ணீர் கொண்டுவர முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ள நிலையில் எந்தெந்த பகுதியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட உள்ளது, தண்ணீர் எடுப்பது குறித்து ஜோலார்பேட்டை மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பஞ்சம் குறித்து டைட்டானிக் திரைப்பட ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோ கருத்து தெரிவிக்கும் அளவிற்கு சர்வதேச அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது தண்ணீர் பிரச்சினை. தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் நிலவும் இந்த பிரச்சினையை தீர்க்க அரசு பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகிறது. அதில் ஒரு வழிமுறைதான் ரயில் மூலம் தண்ணீர் கொண்டு வருவது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் ஜோலார்பேட்டையில் சேகரிக்கப்படும் தண்ணீரை அப்படியே சென்னைக்கு ரயிலில் கொண்டுவர 63 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டம் வகுத்துள்ளது தமிழக அரசு. அதன்படி மேட்டு சக்கரக்குப்பம் பகுதியில் உள்ள காவிரி கூட்டு குடிநீர் தொட்டியில் இருந்தும், பார்சம்பேட்டை மற்றும் கேதாண்டப்பட்டி நீர்த்தேக்க தொட்டிகளிலிருந்தும் நாள் ஒன்றிற்கு 1 கோடி லிட்டர் தண்ணீரை சென்னைக்கு கொண்டுவர ஆய்வு நடைபெற்று வருகிறது. ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்தை கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தபோதே செயல்படுத்த ஆலோசிக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது. தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தண்ணீரை ரயிலில் கொண்டுவர முனைப்பு காட்டி வருகிறது. ஜோலார்பேட்டை மக்களின் குடிநீர் தேவையை நீக்கிவிட்டு அதன் பின்பு தேவையான பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதனால் ஜோலார்பேட்டை நகர மக்களுக்கு குறைய தீர்த்துட்டு மற்ற இடத்துக்கு தண்ணீர் கொண்டு போகிறத பற்றி எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏற்கனவே தண்ணீர் தட்டுப்பாட்டுடன் ஜோலார்பேட்டை தவிக்கும் நிலையில் மேட்டூரில் இருந்து கூடுதலாக தண்ணீரை கொண்டு வந்து அங்கிருந்து சென்னைக்கு கொண்டு செல்லும் பணிகளை அரசு மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். ஒரே ஒரு குடம் தண்ணி கூட வந்து ரயில்வே பம்ப் ஹவுஸ்லேருந்து தண்ணி யாருமே விடுறது கிடையாது. ஆகையினால அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கே குடிக்கிறதுக்கே தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது இங்கிருந்து வேகல்ல மெட்ராஸுக்கு தண்ணீர் கொண்டு போனாக்கா எங்களுடைய வாழ்வாதாரம் குடிக்கிறதுக்கு எங்களுக்கே தண்ணி இல்லை, கூட்டு குடிநீரும் கிடையாது எங்களுக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் எப்படிங்களா இங்கிருந்து தண்ணி மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்து அனுப்ப முடியும். இந்த பகுதிக்கு ஏற்கனவே மேட்டூர் கூட்டுக்குடி திட்டம் 2 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்து வந்தது, இன்றைக்கு வாரத்திற்கு ஒரு முறை, 10 நாளுக்கு ஒரு முறை என்று இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த நிலையில் போதுமான தண்ணீரே இல்லாத சூழ்நிலையில் ஜோலார்பேட்டை தண்ணீர் கொண்டு செல்வதற்கு தமிழக அரசு விரிவான திட்டங்களை தீட்ட வேண்டும். நிரந்தர முறையில் திட்டங்களை தீட்டி கொண்டு செல்ல வேண்டும். கூடுதலாக மேட்டூரில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து அதிலிருந்து தண்ணீரை சென்னைக்கு கொண்டு செல்வதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் எங்களுடைய பங்கிலிருந்து வாரத்திற்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி விடுவதே இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுமானால் எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் இந்த திட்டம் குறித்து அதிகாரிகள் குழு ஜோலார்பேட்டையில் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறது. ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு தண்ணீரை ரயிலில் எடுத்து செல்வது சாத்தியமா? இந்த திட்டம் தண்ணீர் பஞ்சத்தை எந்த அளவிற்கு போக்கும் என்பது அதிகாரிகளின் ஆய்வு முடிவில் தெரியவரும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.